என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு இங்க ஒரு ஆளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா போலீஸாலாம் எப்பவுமே காப்பாத்திட முடியாது. ஹாய் ஹலோ, வணக்கம் டு ரிங் டாக்கீஸ் வியூவர்ஸ். நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. சமீப காலமாகவே சோஷியல் மீடியாவில் வாரிசு வர்சஸ் துணிவு இந்த ஒரு சர்ச்சை தான் ஓடிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, வெரி ரீசன்ட்லி விஜயோட அடுத்த படம், அதாவது தளபதி 67 டைரக்ட் பண்ணக்கூடிய லோகேஷ் கனகராஜ் பற்றியும், அஜித்குமாரோட அடுத்த படத்தை AK-62 டைரக்ட் பண்ணக்கூடிய விக்னேஷ் சிவன் பற்றியும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். ஸோ சினிமா 2022 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அந்த இன்டர்வியூ வந்து இப்போ சமீபத்தில் நடந்திருந்தது. ரொம்ப பிரபலமான இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், விக்னேஷ் சிவன், கௌதம் மேனன், ஹலிதா ஷமும், அண்ட் இப்போ லவ் டுடே படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கல்பாத்தி அர்ச்சனா, இவங்க எல்லாரும் அந்த இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப பிரபலமான பரத் வாஜ்ரங்கன் அந்த இன்டர்வியூ வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் தான் வந்து இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நிறைய மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, தளபதி 67 வந்து பூஜைலாம் கூட நடந்துருச்சு, பட் இன்னும் அந்த ஃபோட்டோஸை வந்து வெளியிடாமல் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், வாரிசு படத்துக்கான ஹைப் வந்து கம்மி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் தான். ஏன்னா முன்னாடியிலிருந்தே இவங்க வந்து வாரிசு படத்தை டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த 67 தான் நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டே இருந்தது. ஸோ இதை கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பூஜை ஃபோட்டோஸ் கூட இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு நடுவில் பொங்கல் அன்னைக்கு இந்த தளபதி 67 ப்ரோமோ வீடியோவை படத்தோட டீம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ 12th தான் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா டிக்கெட்ஸ் புக்கிங்லாம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு வெளிநாடுகளில். ஸோ 12th அப்படின்றது வந்து கன்ஃபார்மான டேட்டா இருக்கு. ஸோ இந்த 14 தை பொங்கல் அன்னைக்கு இந்த ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்காங்களாம். ஏன்னா ஒரு 2 நாள் ரிசல்ட் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன, இவங்க அடுத்த படத்துக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால பொங்கலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ இந்த இன்டர்வியூ பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, ஸோ பரத்வாஜ்ரங்கன் வந்து லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்கிட்டையுமே நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் வந்து கேட்டிருந்தாரு. அதுல லோகேஷ் ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும், லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும், அவருக்கு டைலாக்ஸ் எழுதுறதுக்குன்னு அவரோட ஆஸ்தான ஒரு டேரக்டர் இருக்காரு, ரத்னகுமார். மேயாதமான் அப்படின்ற படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ கடைசியாக குலு குலு அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. மேயாதமான் படம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான படம், பட் இந்த குலு குலு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்ற படமாக அமையல. ஸோ அவர் வந்து ரத்னகுமார் பற்றி பேசும்போது, நான் வந்து டைலாக்ஸ் எழுதுறதுக்கு இவ்வளோ நாள் ரத்னகுமார் தான் என்னோட இருந்தார் இவ்வளோ படங்களில், பட் அவர் கொஞ்சம் ஓல்ட் ஆயிட்டாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அதனால 35 ஒருத்தங்களையும் 30 ஒருத்தங்களையும் வச்சு ஒரு டீமாக உருவாக்கி வந்து அவங்க டைலாக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற டேரக்டர்ஸ், அதாவது நம்ம கௌதம் மேனன், அவங்கெல்லாம் வந்து இல்லை இல்லை எங்களுக்கு வந்து நாங்களே அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதுனா தான் எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுதான் சரியாக எங்களுக்கு இருக்கும், நாங்கள் இன்னும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மாஸ்டர் படத்தை பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ், இதுக்கப்புறம் விஜய் இணைஞ்சிருந்த படம்னா அது வந்து மாஸ்டர் தான். அந்த படம் பற்றி பேசும்போது, அதை வந்து நான் 50% தான் என்னோட படமாக அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அடுத்த 67 தான் நான் 100% அது என்னோட படமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விக்னேஷ் சிவன் தான். ஸோ அவர் வந்து இந்த AK-62 பற்றி பேசும்போது, ஸோ நான் வந்து ரொம்ப அது மாதிரி அடிதடியான ஒரு படம் அது மாதிரிலாம் எடுக்கிறது என்னோட வழக்கம் கிடையாது. என்னோடய ஸ்டைலே வந்து காற்று வாக்கில் 2 காத்துலதுக்கப்புறம் 400 ரவுடி தான், அது மாதிரியான ஒரு படமாக தான் நான் இது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்குமே. இதுவுமே அப்படி தான் இருக்க போகுது, AK-62 அப்படி தான் இருக்கும். என்னோட 100% ஒரு படமாக இந்த படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுலையும் இருக்கேன். அஜித் சைட்லேருந்து அதுக்கு எல்லா சுதந்திரமும் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ விக்னேஷ் வந்து அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ வாரிசு துணிவு வந்து முடிகிறதுக்குள்ள இந்த தளபதி 67 AK-62 விஷயங்கள் வந்து இப்போ பயங்கர பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு.
பொன்னியின் செல்வன்லேருந்து இன்னைக்கு 4 மணிக்கு ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு நேற்று ஈவினிங் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக ரிலீஸ் டேட்டை சொல்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய பேர் அதை தான் வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷோலாஸ் ஆர் பேக் அப்படின்னு ஒரு வீடியோவோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான வந்தியத்தேவன் அண்ட் நம்ம ஐஸ்வர்யா ராய், இவங்க இருக்கு நந்தினி, இவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக அது வந்து வெளியாயிருந்தது. ஸோ April 28, 2023 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத December 28 வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து வரோம்ப்பா, மற்றவங்கலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் சொல்ல போகிறாங்களோ, நேற்று கூட அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஏப்ரல் அப்படின்னும் போது தமிழ் புத்தாண்டு அண்ட் இப்போ ஜெயிலர் படம் வந்து உருவாயிட்டு இருக்கு, அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான் வந்து டார்கெட் பண்ணி பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே வந்து நாங்கள் அந்த டேட்டை வந்து நாங்கள் பிளாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன் பார்ட் 2 பற்றி அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பிகாஸ் இந்த பொன்னி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்த படம்னா அது பொன்னியின் செல்வன் தான். நிறைய பேரை வந்து ரொம்ப திருப்திப்படுத்தின படமாகவும் அமைஞ்சிருக்கு. பார்ட் 2க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்விஸ்ட்டோட வேற முடிச்சிருந்தாங்க, அதாவது புக்கு படிக்காதவங்களுக்கு அது ஒரு ட்விஸ்ட். ஸோ அதனால இப்போ பார்ட் 2க்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் இவங்க உருவாக்கும் போதே பொன்னியின் செல்வன் வந்து ஷூட் நடந்த சமயத்திலேயே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே வந்து சேர்த்து தான் வந்து எடுத்திருந்தாங்க. பட் இப்போ சின்ன சின்ன பேட்ச் ஒர்க், இப்போ வந்தியத்தேவனோட கதாபாத்திரம் வந்து அதிகமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனால அவர் வச்சு சில சீன்ஸ் ஷூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் சரி, ஆ ஸ்பெஷல் குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்கும் சரி போயிட்டு இருக்கு. செல்வன் அப்படின்னும் போது குந்தவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த த்ரிஷாவும் மக்கள் வந்து அதிகமாக கவர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அந்த ப்ரொமோஷன்லாம் அவங்க பயங்கர அழகாக வந்து வந்திருந்தாங்க. அதுவே பயங்கரமாக வந்து அவங்களோட அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களோட நடிப்பில் ராங்கி படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது இந்த வீக். அண்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காகவும் இப்போ பயங்கர பிஸியாக இருக்காங்க த்ரிஷா. அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இந்த ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டப்போ ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. விக்னேஷ்வனோட டைரக்ஷனில் கடைசியாக காத்து வாக்கில் 2 காதல் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. நயன்தாரா சமந்தா அப்படின்னு 2 பெரிய ஹீரோயின்ஸ் வந்து நடிச்சிருந்தாங்க. கண்மணி வர்சஸ் கத்தீஜா அந்த போட்டி தான் அந்த படத்தில் நடந்திருந்தது அப்படின்னு சொல்லணும். அண்ட் அந்த கத்தீஜா கதாபாத்திரத்தில், அதாவது சமந்தா நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் த்ரிஷாவை தான் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து விக்னேஷ்வனுக்கு இருந்ததா ஒரு சில தகவல்கள் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்திலே வெளியாயிருந்தது. ஸோ அந்த படத்தில் நீங்கள் ஏன் நடிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து த்ரிஷா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப ஓப்பனாகவே வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற ஹீரோன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பெருசாக அமைய மாட்டேங்குது. அப்படியே அமைஞ்சாலும் இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பெரிய படத்தில் நிறைய நடிகைகளோட சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்குது. பட் அது மாதிரி ஒரு நடிகையோடு நம்ம சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கிடையவே கிடையாது. ஒரு நடிகையோட ரசிகர்கள் வந்து இன்னொரு நடிகையை ஃபுல்லாக டவுன் பண்ணதான் வந்து பார்ப்பாங்க. இல்லை எங்கள் நடிகை தான் சூப்பராக இருக்காங்க, இல்லை எங்கள் நடிகை தான் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி போட்டி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதனாலே வந்து நான் இந்த படத்தில் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு வந்து த்ரிஷா அதில் வந்து பேசியிருக்காங்க. உண்மையாகவே அதுதான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் கண்மணி வர்சஸ் கத்தீஜா போட்டி நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் வந்து கத்தீஜா தான் சூப்பர், எங்கள் சமந்தா தான் சூப்பராக இருக்காங்க, கண்மணியை விட கத்தீஜா தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து மீம்ஸ் அண்ட் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து கண்மணி ஃபேவரட்டா இல்லை கத்தீஜா ஃபேவரட்டா, ஒருவேளை கத்தீஜா கதாபாத்திரத்தில் த்ரிஷா நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஸோ மலையாளத்தில் சமீபத்தில் ஜெய ஜெய ஜெயஹே அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஹாட் ஸ்டாரில் படத்தை வந்து டேரக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஓடிடியில் வந்துருந்தது. படத்துக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. நேற்று என் ஃப்ரெண்டு கூட அந்த படத்துலேருந்து ஒரு சீனை வந்து ஸ்டோரியில் வச்சுருந்தாங்க. என்ன படம் அப்படின்னா ஜெய ஜெய ஜெயஹே. நாங்கள் சரி ஓகே, இனி கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருணும் அப்படின்னு உட்காந்து ஹாட் ஸ்டாரில் டவுன்லோட் பண்ணி அந்த படத்தை நேற்று நைட் வந்து பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் அப்படின்றதான் என்னோட பர்சனலான கருத்துமே கூட. நம்ம பொதுவாகவே மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாத புதுமுகங்கள் நடிச்சும் கூட அவங்க ஃபுல்லாகவே இந்த ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டோரி இதில் தான் முழுசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் த கிரேட் இந்தியன் கிச்சன், அதுக்கப்புறம் அம்மு, இந்த 2 படங்களும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் ரொம்ப புதுமையான சில விஷயங்களும் வந்து அமைஞ்சிருந்தது, எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருந்தது. நடித்தவங்களும் சரி அந்த ஸ்க்ரீன் பிளேவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து சொல்லுங்கள். நம்ம தமிழ் பார்த்தோம் அப்படின்னா
ஓடிடியில் இந்த வாரம் ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது, தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள். ஸோ விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேரோட நடிப்பில் சமீபத்தில் கட்டா குஸ்தி படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எழுந்திருந்தது. ஸோ அந்த படம் வந்து ஜான் 1st அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ தியேட்டர்ஸில் படத்தை பார்க்காம மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு படம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி நடிப்பில் டிஎஸ்பி பொன்ராம் டைரக்ஷனில் அந்த படம் உருவாயிருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்க, பட் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்ற படமாக அமையல. அந்த படத்தை வந்து 30th அந்த மந்த் 30th நெட்ஃப்ளிக்ஸில் அண்ட் சன் நெக்ஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தையும் வந்து ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா பார்த்துருங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.